வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேமிங் வித் தீல தமிழன். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேம் பிளே பக்கமும் ஒரு காயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு 1v1 கேம் பிளே. ஸோ முன்னுக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிசி பிளேயர் மக்களே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் யாருன்னு நான் அப்படியே போக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாராவது புதுசாக வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனாலு தட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியுமே இந்த வீடியோக்கு வந்து வியூஸ் போகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மந்த்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3K, ஐயோ சாரி 5K போயிட்டோன்னா நமக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்காக வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ ஒரு பிசி பிளேயோட விளையாடுங்க, அந்த எமுலேட்டர் ஆஃப் பண்ணிட்டு தான் விளையாட முடியும். அப்போ தான் அவர் உள்ள வருவார். ஸோ நீங்கள் அப்படி கிரியேட் பண்ணும்போது எமுலேட்டர் ஆஃப் பண்ணிட்டு கிரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இவர் தான் அந்த பிசி பிளேயர் மக்களே. ஸோ போட் யுகி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு அவரை ஃப்ரெண்ட்ஸை வேறு ஆட் பண்ணுவார். நான் இது ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டி விட்டாரா அவர் வந்துட்டு ஸ்பெக்டில் போடையா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சரி ஓகே, ஸ்பெக்டில் போட்டுட்டு வச்சு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆரம்பிச்சிருவேன். ஸோ என்ன நடக்க போகுதுன்னே தெரில மக்களே, ஒரு சஸ்பென்ஸ் ஆகவே போய்கிட்டு இருக்கோம். அதனால் வந்துட்டு இந்த வீடியோ இப்போ நான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஏதோ ஒன்டாப் அடிக்கிற மாதிரி டெசர்ட்டிக்கெலாம் தூக்கிட்டு வந்துட்டேன். முன்னுக்கு ஒரு பிசி பிளேயர் இருக்காங்கிற ஒரு இது இல்லாமல் வந்துட்டு ஏதோ பெரிய ஆள் மாதிரிட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். ஆனால் வந்து ஏதாவது அழுத்தி பிடிக்கிற கன் எடுத்துகிட்டு வரலாம். என்னடா இது, யாருமே இல்லாத கடையில் என்னடா டீ ஆற்றிக்கிட்டு இருக்கு, எங்கடா அவருன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஏதோ கவரேஜ் இஷ்யூவோ என்ன ஒரு இஷ்யூனால வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டார். ஸோ எனக்கு அது வாய்ப்பாக போயிடுச்சு மக்களே. என்ன அப்படின்னு இனி அவர் லேட்டாக வந்ததுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் கன் எடுக்கலை. அவர் இந்த இடத்துல என்ன சொல்லுவார், அந்த சத்தத்தை கேட்டோன்னே ஐயா ஜாலி நான் வந்துட்டு எப்படியாவது தூரமாக இருந்து அடித்தாது, இன்றைக்கி வந்து ஒரு மேட்ச் அடிச்சிடலாம், வேறு மாதிரி ஒரு மேட்ச் அடிச்சிட்டேனே பிசி பிளேயரோட அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருப்பேன். அப்பயும் வந்து அவர் ஷார்ட் ரேஞ்சில் அந்த யூஎஸ்பியால் அடிப்பார். என்னடா இந்த மனுஷன் பயமே இல்லாமல் வந்து இந்த அடி அடிக்கிறாரு, அப்போ எனக்கு வழங்கிடுச்சு சரி இன்றைக்கி நாம் சரி அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவர் நேராக போவார், ஒரு தூக்கு தூக்குவேன் ஹெட்ஷாட் விழுந்துடும், ஐயா ஜாலி ஹெட்ஷாட் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியாக இருந்திருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஏண்டா எனக்கா ஹெட்ஷாட் அடிக்கிற யாருன்னு நினச்சேன் இந்த மாதிரி நமக்கு வச்சு செய்வார். அது மட்டும் இல்லை மக்களே, நான் வந்து எப்படி நாம் வந்து ஃபோனில் வந்துட்டு ஒரு லோ பட்ஜெட்டில் வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் அவர் ஒரு 4GB ரேமில் இருக்கிற ஒரு பிசியில் தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த பிசிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூமெண்ட் ஸ்பீடு, இந்த ஒரு ஒன் டேப் சிக்ஸாக் மூமெண்ட்டு வேற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தார். நான் நினச்சேன் சரி என்னடா இது, இதுக்கே இந்த அடினா இப்போது ஒரு நல்ல பிசி கொடுத்தா எந்த அளவுக்கு அடிப்பாருன்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுவேன், அதுக்குள்ளே வந்துட்டேனா ட்ராக்கே பண்ண மாட்டேன். அங்கே வந்து மூமெண்ட்டை பாருங்களேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வேறு யாருமே இல்லை மக்களே, நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு ஆள் தான். ஸோ வந்துட்டு நான் என் நம்பருக்கு பேச நான் மெசேஜ் பண்ணியிருப்பார். ஒன் விசேஸ் ஒன் வாரீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டார். நான் பிசி பிளேயர் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறமே நமக்கு கண்டென்ட்டே இல்லை, சரி தோத்தல் ஜிச்சல் நல்ல கண்டென்ட் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு சரி வா ப்ரோ வா ப்ரோன்னு நானே காடை கிரியேட் பண்ணேன். அதான் என் நூப்பலில் வந்து விளையாண்டுருப்பேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு அடிச்சிட்டாரு, நான் டக்குன்னு ஓட விட்ருவேன். ஏன்னா இது வந்து நிறைய நேரம் உங்களை வள வளர்னு இழுத்துட்டு போகிறதுக்கு பதிலாக வந்துட்டு இதை டக்குனே முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விறு விறு விருந்துதான் அவர் இப்போ மேலே போயிடுவார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன மேலே கூப்பிடுவார், மேலே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது தான் போட்டுக்கிட்டு இருப்பார். இது தெரியாமல் நான் அவருக்கு ஒரு அடி அடிச்சிடுவேன். சரி ஓகே ஓகே மன்னிச்சிருங்க அப்புறம் தெரியாமல் அடிச்சுட்டு நூறுதுன்னு இந்த இடத்துல ஒரு அடி அடிப்பேன், நல்ல டேமேஜ் விழுந்துடும், ஐயா ஜாலி இப்போ அடிச்சிடலாம் அப்படின்னா குளோவில் சுற்றி போட்டுருவார். சரி ஓகே கீழே தண்ணி சொன்னு முந்த நெய்யும் கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு நின்றுருப்பேன். சரி மேலேருந்து அடித்தா ஹெட்ஷாட் விழுங்குற அந்த ஒரு அறிவு இல்லாமல் கீழே போயிட்டேன். ஓகேவா, சரி ஓகே நான் வந்துட்டு இங்கேருந்து அடித்தா அவர் ஏதாவது நினச்சிவார். சரி ஓகே கீழே விழுவிட்டு ஒரு குளோவில் போட்டு அடிப்போம் அப்படின்னா மேலே அவர் கால் தெரியும். சரி இங்கேருந்து ஒரு அடி அடிப்பேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவார். சரி ஓகே முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து ரெண்டு மேட்ச் அடிப்பேன், ரெண்டு மேட்ச் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பார். பாருங்க இது ஒரு ஒன் டேப்பு, அந்த திடீர்னு அடித்தா நம்ம ஒரு ஜாதியாக பயப்படுவோம்ல, அந்த மாதிரி இந்த மேட்ச்சில் அவர் அடித்தது அவ்வளோத்துக்குமே நான் பயந்தேன். அப்படியே பயந்து என்ன குவாலெலாம் ஒரு ஜாதியாக நிற்க போடவே மாட்டேன், அப்படியே நிற்பேன். அந்த அளவுக்கு என்ன அடிடா இது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு நிமிஷத்தில் மிரண்டிருப்பேன். பாருங்களேன் இதுக்கப்புறம் தான் அந்த அடியெல்லாம் வரும். ஸோ இந்த இடத்துல பற்றி பார்த்தீங்கன்னா அடிப்பேன், நான் கொஞ்சத்துக்குள்ள மிஸ் ஆயிரும், அதாவது நான் மிஸ் ஆகிடுவேன் அவர்கிட்ட. சரி ஓகே பக்கத்தில் போய் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாஞ்சு பாஞ்சு அடிப்பேன். ஆனால் எங்கேயுமே ஆள் சிக்க மாட்டார், அவ்வளோ மூமெண்ட்டு இந்த அக்யூரஸி அப்படியே மிஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கெப் தான் அந்த குளோவாலுக்கும் இந்த குளோவாலுக்கும், அதுக்குள்ளே வர விட்டு எனக்கு அந்த அடி அடிப்பார். இந்த இடத்துல பார்த்துக்கிட்டா எல்லாத்தையும் எடுத்தேன், இந்த மண்டையில் இருக்க கொண்டே மறந்துட்டேன்டா அந்த மாதிரி குளோவால் எடுக்க மறந்துடுவேன். சரி ப்ரோ குளோவால் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் வந்துட்டு குந்தி குந்தி எந்திரிச்சு குளோவால் கெட்டு அப்படியே வந்துட்டு அடிப்பேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு தான் அவர் அங்கால பக்கம் போய்கிட்டு இருந்தார், நான் இஞ்சால பக்கம் வந்துகிட்டு இருந்தேன். சரி ஓகே எப்படியாவது வந்துட்டு குளோவாலுக்கு பின்னாடி கவர் எடுத்தாது அடிச்சிருவோம், ஏன்னா அந்தளவுக்கு ஒன்டாப் மக்களே. இதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் தரமான செய்ய பார்ப்பீங்க. ஸோ இந்த முதல் ரெண்டு மேட்ச் நான் அடிச்சிருவேன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் வச்சு அடிப்பாரு பாருங்கள். அந்த எம்டனால் எம்டனுக்கு என்ன ஸ்கின் வச்சுருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது, ஏன்னா நான் டவுன்லோட் பண்ணல. ஸ்கின் இருக்கா இல்லையோ தெரில, ஆனால் ஸ்கின் இல்லாமலே அவர் அடிப்பார்னு எனக்கு தெரியும். ஏன்னா பாருங்களேன் அந்த
அந்த சரியா கன் ஸ்விட்ச் பண்ணி ஜம்ப் பண்ணி சரியா வந்து ட்ராக் பண்ணுவாரு, மண்டை மண்டையா விழுவும். ஸோ இந்த இடத்துல அவர் வர வரையும் நான் காத்திருப்பேன். சரி, அவர் சரியா வந்து கன் ஸ்விட்ச் பண்ணுவார் தெரியுமா, அந்த இடத்துல அடிச்சுட்டேன். அவர் கொஞ்சம் கால் மட்டும் நிலத்துல பட்டிருந்துச்சுன்னா எனக்கு அது ஹெட் ஷாட்டு. ஸோ வந்துட்டு ஓகே, 3-1 அப்பாடா இதுவே போதும் அப்படின்னு நான் நினச்சிருப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் யார் வின் பண்ணியிருப்பான் நான் கடைசி வரையும் சொல்ல மாட்டேன். கடைசி வரையும் பாருங்க, நான் வந்து சொல்லியிருப்பேன்ல, நான் வின் பண்ணாலும் போடுவேன் அப்பா வீடியோ, தோத்தாலும் எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நான் எடுத்திருப்பேன் ஆசி, ஜெயிச்சிருப்பேனா தோத்திருப்பேன் நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் மக்களே நம்ம கேம் ப்ளே. நான் வந்து பார்த்தீங்கன்னா 3GB ரேம் இருக்கிற ஃபோனில் தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சம்மந்த வீடியோ அது இதுன்னு சொல்லி ஸ்டோரேஜெல்லாம் நிரம்பி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் இப்போ வீடியோ குவாலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எடிட்டிங் அப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டக்காகி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் குறுக்கிய ஒரு, ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து கொண்டிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்டக்காகி ஓடிக்கிட்டு இருக்கபடியா, அந்த வாய்ஸ் ஓவர் நான் எப்படி கொடுக்குறது, ஏதாவது ஜாலி மூடில் ஏதாவது கதைக்க வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் ஓவர் வந்துட்டு ஒழுங்காக வருதில்ல. ஸோ மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நல்ல ஃபோன் வந்து கிடச்சிச்சின்னா நம்ம வந்துட்டு இதை விட நல்ல குவாலிட்டியாக வீடியோ போடுவோம், ஓகேவா? ஸோ அதுவரை வந்துட்டு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ ஒரு சப்போர்ட்டை தாங்க, இனிமேல் மென்மேலும் நல்ல நல்ல வீடியோ உங்களுக்காக கிடைக்கும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி எப்படியாவது அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பேன். ஸோ மூமெண்ட் ஃபீல்லாம் என்றது கம்மியாக தான் இருக்கும், அவர் வேறு லெவலுக்கு கொடுப்பாரு. அம்பிட்டு தான் மக்களே. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பேன், 23 குறைஞ்சிரும், என்னடா இது நான் அடிக்கிறோம் படுதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் திறத்தி திறத்தி அடிச்சிக்கிட்டு இருப்பேன். ஸோ இங்கே ஒரு கெப் இருக்குது, எங்கே போகிறது அப்படின்னே தெரியல, அவர் சுற்றி தானே வந்துடுவார், அவ்வளோ மூமெண்ட்டு. அது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்துட்டு அந்த ஜோய்ஸ்டிக்கை பிடிச்சிக்கின்னே இழுத்துட்டு அடிப்பாங்க, அதெல்லாம் பார்க்க எனக்கு கோபமாக இருக்கும், என்ன இப்படி விளையாடுறீங்க அப்படின்ட்டு கோபம்னு. ஏன்னா அப்படி இழுத்துட்டு போனாலே நம்ம மண்டையை வந்து அடிச்சிருவாங்க. என்ன சொல்கிறது, அந்த டெசர்ட்டிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அதை இழுத்துட்டு போயே என்ன அத்தனை தடவை அடிச்சிருக்காங்க தெரியுமா. ஸோ ஏட்டா இப்படி பட்டுறீங்க என்ன மாதிரியாக இருக்கும். ஆனால் வந்து இவர் அப்படி இல்லை, ஃபுல்லாக மூவ்மெண்ட் கொடுத்து விளையாண்டார். ஸோ எனக்கும் கொஞ்சம் ஓகே, இவர் மூவ்மெண்ட் கொடுக்கக்குள்ள அதை குளோவலுக்கு பின்னுக்கு பாஞ்சு அடிச்சு எனக்கும் வாய்ப்பாக இருந்துச்சு. ஸோ ஓகே, 4 மேட்ச் போயிட்டோம், என்னடா இது 4 மேட்ச் போயிட்டேன் அப்போ வேறு லெவல் போய் அடிச்சிருவியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் நடக்காது. கடைசி வரையும் பாருங்கள், எங்கேயாவது ஸ்கிப் பண்ணிவிட்டு என்ன அணி அப்படின்லாம் கேட்கக்கூடாது, பாருங்கண்ணே. ஸோ இப்போ வந்து 4 மேட்ச் நான் அடிச்சிருவேன், ஓகே எனக்கு இது காணும், 4 மேட்ச் காணையா, இதுவே காணும் நமக்கு, நமக்கு வேறு என்ன வேணும், பிசி பிளேயரோட விளையாண்டு 4 மேட்ச் அடிச்சிட்டோம், இதுவே காணும், ஊரெல்லாம் பெருமை பித்திட்டு திரிவேன் அப்படின்னு நானும் நினச்சிட்டு தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்கும், ஃபுல்லாக ஒன் டேப் தான் அடிப்பார் பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்குலாம் பயம், எங்கேயாவது கொண்டு போய் நான் மண்டையை காட்டி மண்டையிலலாம் அடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின் இருக்காது, ஏன்னா இது 100 ID இல்லை, என்னோட ஒரிஜினல் ஐடியிலேயும் ஒரு கன் ஸ்கின் இருக்காது, என்னென்ன என் ஐடி தான் போயிருச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா பிரச்சனை, நான் வந்துட்டு ஒரு 30 ID தானே விளையாடுறேன், அந்த 33 லெவலு போகிற வரவெல்லாம் என்ன 100 நினச்சி வம்புக்குறாங்க மக்களே, எனக்கு தான் தாங்க முடியல தெரியுது, நமக்கு என்ன, நாம் இப்போ வந்துட்டு நம்ம கதையெல்லாம் சொன்னாங்க எப்படி நம்ப போகிறதில்லன்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். ஆமாம் மக்களே. ஸோ வந்துட்டு என்ன தான் இருந்தாலும் ஐடி டாப்அப்பு அதெல்லாம் வேலை, நம்மகிட்ட ஸ்கில் இருந்தால் காணும், அதுக்காக எனக்கு ஸ்கில் இருக்குதுன்னு நான் சொல்ல வரல, ஏதோ கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் ஏதோ விளையாடுவேன் அவங்கள தான். ஸோ வந்து லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ கொஞ்சம் ஏதாவது தெரிஞ்ச மாதிரி கொஞ்சமாக விளையாடுவேன். அதுக்காக வந்துட்டு நான் ப்ரோ பிளேயரு, படாபடா ப்ரோ பிளேயரு ஸ்ரீலங்கா, என்னை யாருமே அடிக்க முடியாது, நான் பிஜி பிளேயரே அடிச்சிட்டேனா அப்படின்லாம் வந்துட்டு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவருக்கு வந்து இந்த சான்ஸ் வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து ஏன்னா ஒன் டேப் மட்டும்தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் அவர் தான் ஜெயிச்சிருப்பார், ஓகேவா? ஏன்னா அவர் ஒன் டேப் மட்டும்தான் அடிச்சாரு, நான் அழுத்தி பிடியில மட்டும்தான் அடிச்சேன், அவரும் அழுத்தி பிடிங்க பாருங்களேன், இன்னும் ஒரு ஒன் டேப் ஷார்ட் ரேஞ்சில் வேறு மாதிரி கொடுத்தாரு. ஸோ ஓகே, 4-2 போயிடுச்சு. ஸோ இன்னுமே வந்துட்டு இருக்குன்னா இதில் ஒரு ஒன் டேப், அப்பா எனக்கு இந்த ஒவ்வொரு ஒன் டேப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதட்டம் பயம்னு சொல்லுவாங்களே நடுங்குவோம் அதை டக்குன்னு, அந்த மாதிரி இருந்துச்சு மக்களே, பட்டுன்னு இதையும் ஒரு நின்ற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ ஒன் டேப். ஏன்னா அந்த சத்தத்தில் வந்து நீங்கள் இல்லை, அந்த சத்தம் வந்து உங்களுக்கு கேட்டிருக்கணும், அப்படி சத்தமாக இருக்கும்போது தொடீர்னு தொடீர்ந்து கேட்கும் மக்களே அந்த ஒன் டாப்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதனாலேயே நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பேஸ் கொடுக்காமலே அடிச்சு அடித்து விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்து பாருங்களேன், அம்புட்டு பயம் மக்களே எனக்கு இந்த அடியோட, இந்த 2 நான் வெறுத்துட்டேன், இது எட்டா அடி இனிமேல் சரி ஓகே இனிமேல் வந்துட்டு பக்கத்தில் போகக்கூடாது தூரத்துலேருந்து அழுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி நான் அழுத்திருப்பேன். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் இருந்தாலும் நான் பிஜி பிளேயரா அப்படின்னு சொல்கிற மாதிரி வேறு லெவலுக்கு வந்து குளோவால் மூமெண்ட்டெல்லாம் கொடுத்துருப்பார், அந்த ஜிக்ஜாக்ல அடிப்பாரு பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒரு பிசி பிளேயரு வேற மாதிரி கைஸ். ஸோ சப்ஸ்கிரைபரோட தான் போட்டிருக்கேன், மேபி இன்னொரு கேமிங் சேனல் இருக்குன்னு சொன்னேன், MDB கேமிங் ப்ரோ, அவரோட வேணா வந்து அடுத்த கண்டென்ட் கேட்டுட்டு அவரோட கேட்டுட்டு அவரோட ஒரு வீடியோ போடுறோம், ஓகேவா?
ஸோ எப்பயும் வந்து சப்ஸ்கிரைபோட போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ வந்துட்டு இன்னொரு கேமிங் சேனலில் போட்டால் அதுவும் நல்லா இருக்குமே உங்களுக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் கடைசி சோன் ஓகே குளோவால் எடுத்து விடுவோம், ஸோ அவருக்கு சோனுக்குள்ள மாட்டி செத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குளோவால் எடுக்க எடுப்ப மக்களே வந்து அடிச்சு போட்டுருவாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4-4 மெச்சு போவோம். ஸோ இப்போ ஒரு ஒன் டேப் விழும், எனக்கு தான் நான் தான் போய் மண்டையை அப்படியே முன்னுக்கு நின்று மடிவாக கொடுப்பேன். இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா உட்கார்வ மக்களே குளோவால் போட குளோவால் தான் விழாது, ஆனால் மண்டை சாத்து தான் வேறு லெவலுக்கு ஒன் டேப்பு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடித்ததில் அம்முட்டுமே ஒன் டேப்பாக தான் இருக்கும், நான் தான் அழுத்தி பிடிச்சி கொண்டிருப்பேன். இருந்தாலுமே வந்துட்டு பிசி பிளேயர் அடிச்சிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை தானே, 5 மேட்ச் அடிச்சிட்டேன்னா பெருமை தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன். ஆனால் கடைசி வரையும் வீடியோ பாருங்கள் ஓகேயா, கடைசி வரையும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம இப்படியே போயிடுவோம் சரி அவர் வர விட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குளோவெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு நான் போயிட்டு கடைசியில் நின்றுப்பேன். ஸோ அவர் வரட்டும் ஜோனுக்குள்ளேருந்து அப்படியே வரட்டும் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று டெசர்ட்டிகளால் ஏதோ ஒரு தடவை ஒன் டேப் விழுந்துட்டு அடுத்த தடவை இவர் ஏதோ அடிச்சு கிழிச்சிடுவாங்கிற மாதிரி நின்னேன். ஸோ வந்துட்டு இந்த மேட்ச் நான் அடிப்பேனா மாட்டேனா அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மேட்ச்சும் கூடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டேப் விழும் யாருக்குன்னா தெரில, ஏன்னா நிறைய மறந்துட்டேன் மக்களே, ஏன்னா 1-2 வாங்கினா பரவாயில்ல ஓயமாக வாங்குவேன். ஸோ மற்ற யூடியூபர் மாதிரி இல்லை, ஏன் கேட்டிங்கன்னா பெரிய பெரிய யூடியூபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூம் கார்டு இருக்கும், நம்மள்கிட்ட ஒரு ரூம் கார்டு தான் இருக்கும். ஸோ அதை வச்சு ப்ளே பண்ணி அதை வின் பண்ணி அதை கண்டென்ட் எடுத்து ஸோ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதில் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சோன் சர்வே போட்டே வின் பண்ணியிருப்பேன். என்னென்ன கேட்டிங்கன்னா குளோவல் அடிச்சுட்டு இதுக்குள்ளே எங்கே குளோவல் எடுக்கிறது, போன வச்சு தான் நான் குளோவல் எடுத்து செத்துட்டேனே, இனிமேல் குளோவலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெடிசின் போட்டிருப்பேன். அதுக்கு முன்னாடி அவர் செத்துருப்பார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பின்னுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பெரிய ஆள் மாதிரி பின்னுக்கு போயிட்டேன். ஆனால் இந்த இடத்துல எனக்கு விழும் பாருங்கள் சாத்து, எனக்கு விழுமா அவருக்கு விழுமா, இல்லை 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 நான் தான் முதல் 6 மேட்ச் அடிப்பேன், 6 மேட்ச் நான் அடிப்பேன். ஐயோ ஆமாம் ஆமாம் எனக்கு தான் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் எல்லாம் இருக்கும், 6 மேட்ச் இருக்கும், ஒரு 5 இருப்பார், அதுக்கப்புறம் கம்பேக் கொடுப்பாரு வேற மாதிரி அடிப்பார் மக்களே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 57 குறைஞ்சி ஐயா ஜாலி போய் ஏறி போய் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எங்கே நம்ம ஆள் வந்து சுற்றி குளோவால் போட்டெல்லாம் அடிக்கலை. ஸோ நல்லா சேஃபாக தான் ப்ளே பண்ணார். ஸோ இங்கே வந்து போயிட்டார். சரி ஓகே எங்கே இருந்து வந்தால் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தேன், வரவே இல்லை. ஸோ நானுமே வந்துட்டு குருட்டு வாக்கில் கொழுவுமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே கீழே இழுத்துக்கிட்டு இருந்தேன், குருட்டு வாக்கில் எங்கேயும் கொழுவலை. அவர் வந்துட்டு அப்படியே அவர் அங்கால போகிறது நான் இங்கால போகிறது சுற்றி விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். நான் இப்போ இஞ்சால பக்கம் இருக்கேன்னா இப்போ வந்து நான் அங்கால பக்கம் போயிடுவேன், அதுக்கப்புறம் அவர் அங்கால பக்கம் இருப்பாரா நான் இஞ்சால பக்கம் வந்துடுவேன். அப்படியே வந்து சோனுக்குள்ளே போயிட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கட் பண்ணிட்டேன், ஏன்னா இது ஒரு 1.5 மணித்தியால வீடியோ மக்களே. ஸோ 1.5 மணித்தியால வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷமாக கட் பண்ணி உங்களுக்காக வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அடே பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு 1 டேப் விழுந்துருக்கும் வேறு மாதிரி கைஸ். அப்போ வந்து 6-5 அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு, இதில் ஒரு 1 டேப் எனக்கு விழுவோம் ஷார்ட் ரேஞ்சில் வேறு மாதிரி. ஸோ 6-6 அப்படின்னு சொல்லிட்டு கூடி வந்துடுவோம். இதுக்கப்புறம் யார் ஜெயிக்கிறாருன்னா நீங்கள் பொறுமையாக இருந்து இந்த வீடியோவை பார்க்கணும். ஸோ வந்துட்டு ஏதோ கேடா இந்த ஒரு வச்சு தான் அடித்தா சரி நம்ம தான் போய் வேறு மாதிரி இன்றைக்கி கண்டென்ட் கிடச்சி வச்சுரா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து போய் எம்பி பாட்டி அடிக்கக்குள்ளே அந்த ஃப்ரீ ஃபயர் மெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் தனியாக தெரிக்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வேறு அளவுக்கு அனிமேஷன்லாம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வண்டே வாங்குவேன், மண்டை மண்டையாக வாங்குவேன், ஆனால் எப்படி வாங்குவேன்னு தெரியல. இருந்தாலும் நான் ஃபுல் கவர் எடுத்து தான் விளையாடுவேன், என்ன தான் கவர் எடுத்து விளையாடினாலும் நம்ம உனக்கு அடிக்கிறது அடிக்கிறது தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே அப்போ தேடி பார்ப்பேன், அங்கே பக்கம் தேடி பார்ப்பேன், ஆளை காணல எங்கடா ஆளையே காணல அப்படின்னு பார்த்தா இங்கால பக்கம் வந்துடுவார். ஸோ எத்தனை இது இங்கேருந்து வராரு சரி ஓகே ஏறி போய் அடிப்போம் அப்படின்னா அவர் பின்னுக்கு போயிடுவார் மக்களே. ஸோ ஓகே என்ன அங்கே போயிட்டார், என்ன மூமெண்ட்ரா இங்கே தானே இருந்த வாமா மின்னல் அப்படின்ற வந்த மாதிரி வந்து அடிச்சுட்டு போயிட்டார். இங்கே அதில் உள்ளும் பாருங்கள் 1 டேப்பு. ஸோ இது மாதிரி தான் ஒரு 3 1 டேப் எம்டனாலேயே வாங்கியிருப்பேன். ஸோ கடைசி மெச்சு, ஸோ 6-6 யார் ஜெயிப்பா அப்படின்னே தெரில. ஸோ யார் ஜெயிப்பான்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் எப்போ பார்க்குறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அவர் தான் ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் ஜெயிச்சான்னு இங்கே கிடச்சி வரையும் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான வீடியோ தான் வந்துட்டு கொஞ்சம் இப்போ நீங்கள் ரெடிம் கோட் வீடியோவுக்கு நல்லா வியூஸ் போகும், ஆனால் வந்துட்டு இந்த மாதிரியான வீடியோவுக்கு வந்து வியூஸ் போகாது. அந்த வீடியோலாம் நான் வந்துட்டு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் டைமு, ஆனால் இந்த மாதிரியான வீடியோவுக்கு தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதா இருக்கும் சரி எடிட்டிங்கெலாம் இருக்கிறதும் சரி எல்லாமே வந்துட்டு ஒரு கண்ணேரம். ஸோ அதுக்காக வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை தாங்க, ஸ்கிப் பண்ணியெல்லாம் பார்க்காதீங்க மக்களே. ஸோ ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃபுல்லாக சேஃப் எடுத்து தெரிஞ்சு பரவ விட்டு பாஞ்சு மண்டையில் கொண்டு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிற்பேன். ஆனால் அவரும் அதுக்கேற்ற மாதிரி தானே விளையாடுவார், யாருக்காரு நானும் போய் அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தானே அவரும் விளையாடுவார். ஸோ அந்தளவுக்கு அவரும் சேஃபாக விளையாண்டாரு. ஸோ இஞ்சால பக்கம் அங்கே அவர் போகிறதும் அங்கால பக்கம் நான் போகிறதுமா விளையாண்டு கொண்டு இருந்தோம், வேறு லெவல் பிளேயர் மக்களே. ஸோ வந்துட்டு 1 டேப்லாம் வேறு லெவலுக்கு அடிச்சிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஐடியை இழந்துட்டு ஆறாமல் அதாவது ஐடி எக்ஸ்சேஞ்சுன்னு ஒருத்தன் வாங்கிட்டு ஐடியை வந்துட்டு அவன் வந்துட்டு கொடுத்துட்டு ஏமாற்றி போட்டான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்படி ஐடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்களும் ஐடி ஏமாந்துடாதீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு அடிப்பேன். ஸோ வெட்ட
விளையாட்டு விழுந்துருவோம். ஸோ நாம தான் இந்த பிச்சில் போய் அடிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெலைக்கன் நாலு தட்டி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கேம் பிளே அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. டாடா, பை பை, சீ கைஸ்.